Hello friends, welcome back to my YouTube channel. I am with Ajmal. Na Ajmal pesra. Inna kintha video la nama enna paaka porom appadina NaNo coin vandu unlimited ah claim panakudiya oru new airdrop patta nama vandu paaka porom. Indha airdrop mooliyama daily vandu namakku NaNo coin vandu collect panni earn panna mudiyum. So adhu eppadi appdin solli dhaan paaka porom. So adhukku munadi nama channel neenga innum subscribe pannala appadina video kile irukkudiya red button ah click panni subscribe pannikonga. மற்றும் கிட்டே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்கள் மெயிலுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஈஸியாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம டெலிகிராம் சேனலை நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஒவ்வொரு வீடியோக்குள்ள வந்து டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஸோ வாங்க இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நேனோ காயின் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லிஸ்டான ஒரு காயின். இந்த நேனோ காயினோட கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 612 ரூபா. ஓகேவா? ஸோ இந்த ஏர்ட்ராப் மூலியமாக நமக்கு டெய்லி வந்து எவ்ரி 2 ஹவர்ஸ் இருக்க நமக்கு வந்து நேனோ காயினை வந்து கலெக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி இன்ஸ்டண்ட்டாகவும் விட்ரா பண்ண முடியும். ஸோ இன்ஸ்டண்ட்டாக விட்ரா பண்ணும்போது எந்த ஃபீஸும் கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேனோ காயினை பற்றின ப்ரிவியூ நம்ம வந்து பார்த்துட்டு, அதாவது நேனோ காயின் வந்து எந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு எப்படி ரெஜிஸ்டர் பண்ணி கிளைம் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நேனோ காயினை பார்க்குறதுக்கு காயின் மார்க்கெட் கேப்புக்குள்ளே போகிறேன். ஸோ காயின் மார்க்கெட் கேப்பில் போயிட்டு மேலே வந்து செர்ச்சில் வந்து நேனோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ செர்ச்சை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து நேனோ அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணுறேன். ஸோ நேனோன்னு கொடுக்கும்போதே கீழே வந்து பார்த்தீங்கன்னா நேனோ காயினோட டீட்டெயில்ஸ் வந்து வருது. ஸோ நேனோ காயினை வந்து ஓப்பன் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நேனோ காயின் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதோட கரண்ட் ப்ரைஸ் இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 520 ரூபா. ஓகேவா? ஸோ அங்கே நான் வந்து சொல்லியிருந்தேன் 512 ரூபான்னு. ஸோ அதுக்கடையில் வந்து பார்த்திங்கன்னா ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து கரண்ட்டாக வந்து 520 ரூபாயில் இருக்குது. ஸோ கீழே கிராஃப் இருக்குது. ஸோ கிராஃபில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எவ்ரி செகண்ட் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் நமக்கு வந்து பார்க்க முடியும். ஸோ கொஞ்சம் கீழே போனோம் அப்படின்னா இதோட ஹை ரேட் வந்து பார்த்திங்கன்னா 519 ரூபா வரைக்கும் போயிருக்கு. ஸோ கரண்ட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா லோ ரேட் வந்து பார்த்திங்கன்னா 514 ரூபா. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே போனோம் அப்படின்னா டோட்டல் சப்ளை எவ்வளோ, மேக்ஸிமம் சப்ளை எவ்வளோ அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்படின்னு இருக்குது. ஸோ மார்க்கெட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா என்ன மார்க்கெட்டில் வந்து கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும். ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பினான்ஸில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஜி ஃபினாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்குது. ஸோ மேக்ஸிமம் நிறைய எக்ஸ்சேஞ்சில் வந்து இது ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ பினான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிடிசியில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு, யூஎஸ்டிடியில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் கீழே மூவ் பண்ணோம் அப்படின்னா பியூஎஸ்டியில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி பினான்ஸ்லேயே வந்து மெயினாக இருக்கனால நம்ம வந்து பினான்ஸில் கொண்டு போய் இந்த காயினை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து விட்ரா பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் வாலெட்டில் விட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு மூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த காயினை வந்து நம்ம எப்படி ரெஜிஸ்டர் பண்ணி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்கை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது டைரெக்டாக ப்ளே ஸ்டோருக்கு போகும், வெயிட் பண்ணுங்கள், காமிக்கிறேன். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் கொடுக்குறேன். லிங்க் கொடுக்கும்போது கிளிக் பண்ணும்போது டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோருக்கு தான் போகுது. ப்ளே ஸ்டோரில் இந்த ஆப்போட பேர் வந்து பார்த்திங்கன்னா டிப் நேனோ ஃப்ரீ நேனோ ஃபேசட் அப்படின்னு இருக்கு. இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 6.7 MB இருக்குது. டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஆப்பை ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் வரும், நியூ யூசர் ஆர் எக்ஸிஸ்டிங் யூசர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இதில் வந்து நியூ யூசர் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. நியூ யூசரை செலக்ட் பண்ணோன்னா அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் கேப் கொடுத்துருப்பாங்க. ஸோ கீழே இந்த இடத்துல ஐ ஹேவ் ரீட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து கண்டினியூ அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ கண்டினியூவில் கிளிக் பண்ணும்போது டேரெக்டாக வந்து ஆப்புக்குள்ளே போயிடும். ஓகேவா? இதான் வந்து ஆப்போட மெயின் இன்டர்ஃபேஸ். ரொம்ப சிம்பிளான ஆப்பு, ஒன்றுமே இருக்காது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து கிளைம் நோ அப்படின்னு இருக்கும். இந்த கிளைம் நோ வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அடுத்த பேஜில் வந்து நமக்கு ஓகே அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ நம்ம எவ்வளோ கிளைம் பண்ணுறோம் அப்படின்றது இந்த இடத்துல வரும். ஸோ யூ நேனோ அப்படின்னு தான் வரும். ஓகேவா? ஸோ நம்ம பிட்காயினில் வந்து சதோசி அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா யூ நேனோ அப்படின்னு வரும். ஸோ யூ நேனோன்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன அமௌண்ட். ஸோ இந்த அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து நம்மளோட மெயின் பேலன்ஸில் வந்து ஆட் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல வந்து ஆட் ஆகிக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா மேலே வந்து இந்த 3 டாட் இருக்கும். இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணும்போது அதில் வந்து ஒரு பூல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பூலுக்குள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு வந்து 1000 யூ நேனோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து காமிக்கும். அதை நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கணும். கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா கலெக்ட் பண்ணி ஓகே கொடுத்துடணும். ஓகே கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து காமிக்கும். ஓகேவா? ஸோ பூல் பேலன்ஸில் வந்து காமிக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஆப்பை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள்.
ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிப் நேனோவும் இருக்கணும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரஸ்ட் வாலெட்டும் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் நேனோ ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதோட இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், சிம்பிள் தான், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே வந்து இந்த இடத்துல நான் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதாவது சின்ன அமௌண்ட் தான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கிளைம் நேனோ இப்போ வந்து ஆப்ஷன் வந்து எனேபிளில் இருக்குது. ஸோ மேலே இருக்கக்கூடிய மூணு டாட்டை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து பூல் பேலன்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ பூல் பேலன்ஸ் உள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த 1000 யூ நேனோ அப்படின்றது இந்த இடத்துல காமிக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நம்ம கிளைம் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணி நம்ம கிளைம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து மெயின் பேலன்ஸ், அதாவது இந்த இடத்துல ஹோமில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பூல் பேலன்ஸ் அப்படின்னு உள்ளதில் நமக்கு வந்து ஆட் ஆயிரும், ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபர் வால் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இந்த ஆஃபர் வாலுக்குள்ளே போகணும். ஸோ இதோட ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு காமிக்கிறேன், அதுக்கப்புறம் அதை வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், ஓகேவா, வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஆஃபர் வாலுக்குள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு வந்து சம் டாஸ்க்கு வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுனால நமக்கு வந்து அந்தந்த காயின் வந்து கொடுத்துருப்பாங்க, 25 யூனியன் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ சிம்பிள் டாஸ்க் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து நம்மளோட இந்த இடத்த நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா டாஸ்க் ஒன், அதாவது டாஸ்க் ஒன்னாக நம்ம வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட இமெயில் ஐடி கேட்பாங்க. ஸோ இமெயில் ஐடி நம்ம என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணும்போது சில டைம் வந்து இமெயில் ஐடிக்கு வந்து ஒரு ஓடிபி வரும், ஓடிபி வரல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜஸ்ட் நம்ம வந்து லிங்க் பண்ணதுனால நமக்கு வந்து 25 யூனியன் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் ஒன் வந்து டாஸ்க், அதாவது செட்டப் யுவர் நேனோ வேலட், நம்ம நேனோ வேலட்டை வந்து செட்டப் பண்ணுறதுனால நமக்கு வந்து 25 யூ நேனோ கொடுப்பாங்க. ஸோ இந்த செட்டப் வேலட் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்த நம்ம டச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து வேலட் அட்ரஸ் கேட்பாங்க. ஸோ அந்த வேலட் அட்ரஸ் எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் வேலட்லேருந்து எடுக்கணும். ஸோ ட்ரஸ்ட் வேலட்டை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆப் வந்து ஓப்பன் ஆகி வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய இந்த இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து சர்ச் வரும், சர்ச்சில் வந்து நேனோ அப்படின்னு சொல்லி நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா நேனோ காயின் வந்து வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்த கிளிக் பண்ணி அதை வந்து எனேபிள் பண்ணிவிடுங்க. எனேபிள் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து மெயின் வேலெட்டில் வந்து ஆட் ஆயிரும். ஸோ மெயின் வேலெட்டில் வந்ததுக்கப்புறம் கீழே போயிட்டு அதோட அட்ரஸ் வந்து காப்பி பண்ணி எடுக்கணும். ஸோ இந்த இடத்துல ரிசீவ் அட்ரஸ் இருக்கும், இதை காப்பி பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து விட்ரா பண்ண என்னோட ப்ரூஃப், ஓகேவா. ஸோ இந்த இடத்துல ரிசீவ்னு இருக்குது. ஸோ ரிசீவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதோட அட்ரஸ் வரும், காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ அட்ரஸை காப்பி பண்ணிவிட்டு டேரெக்டாக நம்ம வந்து அந்த இதுக்குள்ளே வரணும், ஆப்புக்குள்ளே வரணும். ஸோ ஆப்புக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வந்து கிளிக் பண்ணி அந்த அட்ரஸ் கேட்கும், அட்ரஸை நம்ம என்டர் பண்ணோம் அப்படின்னா 25 யூனியனாக வந்து நமக்கு கிடைக்கும், ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் 3, அதாவது ஃபஸ்ட்டு விட்ராவல் நம்ம எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 25 யூனியனாக கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் டாஸ்க் 4 வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மூணு ஆட் வரும். ஸோ அந்த மூணு ஆடை வந்து மூணு வீடியோஸ் வரும், அந்த மூணு வீடியோஸை நம்ம வாட்ச் பண்ணுறதுனால நமக்கு வந்து யூனியனாக வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாஸ்க் ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஆஃபர் வார்டில் வந்து ஏதாவது டாஸ்க் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம், ஏதாவது சர்வே நம்ம கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா 25 யூனியனை வந்து கொடுப்பாங்க, ஓகேவா. ஸோ இந்த அஞ்சு டாஸ்க்கு நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், ஓகேவா. ஸோ இப்போ வந்து ஆப்பை நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஆப்பை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய மூணு டாட்டை வந்து கிளிக் பண்ணுறேன், ஓகேவா. ஸோ இப்போ ஆப் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய மூணு டாட்டை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ மூணு டாட்டா கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் வால்னு இருக்குது. ஸோ ஆஃபர் வால் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ ஆஃபர் வாலை கிளிக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு மூணு டாஸ்க் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நாலா டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா மூணு வீடியோ இருக்குது, மூணு வீடியோ நம்ம வந்து வாட்ச் பண்ணணும். வாட்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 25 நேரம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து மூணு வீடியோ எங்கே காமிக்குது. ஸோ இதில் வந்து ஒரு வீடியோ நான் வந்து வாட்ச் பண்ணிட்டேன், பேலன்ஸ் வந்து ரெண்டு வீடியோ இருக்குது. ஸோ இந்த இடத்த நம்ம வந்து டச் பண்ணோம் அப்படின்னா அந்த வீடியோ வந்து ப்ளே ஆகும். ஸோ ஒரு ஆட் தான் வரும். ஸோ அந்த ஆடை வந்து நம்ம வாட்ச் பண்ணணும். வாட்ச் பண்ணுறதுனால நமக்கு வந்து கொடுப்பாங்க, ஓகேவா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லோடிங் ஆட் அப்படின்னு இருக்குது. ஸோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது. ஸோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து நம்ம வாட்ச் பண்ணணும். அதில் ஒரு டைமிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமிங் ஓடிட்டுருக்கு கீழே. ஸோ இந்த டைமிங் முடியாத வரைக்கும் நம்ம வந்து இந்த ஆடை வந்து பார்க்கணும், ஓகேவா. ஸோ 27 மேக்ஸிமம் 30 செகண்ட் வரைக்கும் இருக்குது. ஸோ 30 செகண்டு நம்ம முடியாத வரைக்கும் இந்த ஆடை வந்து நம்ம வாட்ச் பண்ணணும். வாட்ச் பண்ணதுக்கப்புறம் பேக் பண்ணோம் அப்படின்னா அது கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி மூணு ஆடை நம்ம வந்து வாட்ச் பண்ணணும். வாட்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 25 யூனியன் வந்து கொடுப்பாங்க, ஓகேவா. ஸோ இப்போ இது கம்ப்ளீட் ஆகுது வரைக்கும் வெயிட் பண்ணணும், ஓகேவா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. மேலே இருக்கக்கூடிய க்ளோஸ் பட்டனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இதில் வரக்கூடிய எந்த ஆடையும் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டிய தேவை இருக்காது, ஓகேவா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆட் வந்து நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு, இன்னும் ஒன்று கூட இருக்குது. ஸோ இதை வந்து திரும்ப வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி திரும்ப வந்து ஆடை வந்து வாட்ச் பண்ணுறேன். ஸோ ஆடில் வரக்கூடிய எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டையும் நம்ம வந்து அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஆடை மட்டும் பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணி விட்டால் போதும், வெயிட் பண்ணுங்கள்.
ஸோ ஆடை நம்ம வந்து வாட்ச் பண்ணும்போது அது ரீடைரக்ட் ஆகி ப்ளே ஸ்டோருக்கெல்லாம் போகுது. ஸோ அதெல்லாம் வந்து பேக் எடுத்து க்ளோஸ் பண்ணி விட்ருங்க. ஸோ அதுக்கப்புறம் பேக் வந்து ஆடை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க, ஓகேவா? ஸோ க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து எனக்கு மேலே வந்து ஆப்ஷன் வந்துடுச்சு, 193 ரிவார்டு வந்து நமக்கு கிடைச்ச மாதிரி காமிக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 3 ஆட்ஸ் முடிஞ்சிடுச்சு. ஸோ திரும்ப அடுத்து திரும்ப 3 ஆட்ஸ் வருது. ஸோ அதை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போனால் நமக்கு வந்து அது வந்து ஆட் ஆகும், ஓகேவா? ஸோ மேலே வந்து இப்போ ஒரு மெசேஜ் வந்துருக்கு, ரிவார்டு ரிசீவ்டு அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ அது நமக்கு வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ அது எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பூல் பேலன்ஸில் சில டைம் ஆட் ஆகிருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், பூல் பேலன்ஸில் தான் அந்த ரிவார்டு வந்து ஆட் ஆகிருக்கு. ஸோ அது வந்து நமக்கு அப்புறமா வந்து கிளைம் ஆகும், ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூல் பேலன்ஸில் வந்து அக்கௌண்ட் நாட் வெரிஃபைட் அப்படின்னு சொல்லி காமிக்குது. ஸோ இதை வெரிஃபை பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அஸ் ஃபார் யுவர் அக்கௌண்ட் அன்வெரிஃபைட் யூ கான் ட்ரான்ஸ்ஃபர் எனி ரிவார்டு ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது டாஸ்க் 6 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணலை, டாஸ்க் 6 கம்ப்ளீட் பண்ணி ஆஃபரை வந்து கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா தான் நம்ம அக்கௌண்ட் வந்து வெரிஃபை ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் இந்த இதில் இருக்கக்கூடிய காயினை வந்து நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ அது நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து திரும்ப வந்து ஆஃபர் வாலுக்குள்ளே போகிறேன். ஆஃபர் வாலுக்குள்ளே போனதுக்கப்புறம் டாஸ்க் 5 வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதாவது ரெண்டு இது கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். ரெண்டு இது கம்ப்ளீட் பண்ணனால டாஸ்க் வந்து கம்ப்ளீட் 5 வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதாவது சாரி டாஸ்க் 5 கம்ப்ளீட் ஆகல, டாஸ்க் 4 தான் கம்ப்ளீட் ஆச்சு. டாஸ்க் 5க்கு வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கான், கம்ப்ளீட் எஃப் யூ ஆஃபர் அண்ட் ரிசீவ் அட்லீஸ்ட் 2500 யூ நேனோ டோட்டல் ஆஃபர் ரிவார்டு அதை வந்து வீடியோ வந்து நாட் கவுண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஸோ நம்ம வந்து கீழே வந்து நிறைய சர்வே மாதிரி கொடுத்துருக்கான். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், கீழே வந்து நிறைய சர்வே மாதிரி கொடுத்துருக்கான். இந்த சர்வே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுனால நமக்கு வந்து ஆஃபர் அந்த இது வந்து கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் டாஸ்க் 6 வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபை யுவர் அக்கௌண்ட்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து நம்மளோட மொபைல் நம்பரை கொடுத்து வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ வெரிஃபை நோ அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம மொபைல் நம்பருக்கு சில டைம் வந்து ஒரு ஓடிபி வரும். ஸோ அதை கொடுத்து நம்ம வந்து வெரிஃபிகேஷன் வந்து பண்ணணும். ஸோ நான் வெரிஃபை கொடுக்குறேன். ஸோ வெரிஃபை கொடுக்கும்போது இங்கே வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இன் ஆர்டர் டு வெரிஃபை யூனிட் டு கம்ப்ளீட் ஆல் ப்ரீவியஸ் டாஸ்க், அதாவது ப்ரீவியஸ் டாஸ்க் எல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் இந்த டாஸ்க் 6 வந்து நமக்கு வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான், ஓகேவா? ஸோ ப்ரீவியஸ் டாஸ்க் அப்படின்னா இந்த டாஸ்க் 5 வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ கீழே வந்து நமக்கு வந்து சர்வே மாதிரி கொடுத்துருக்கான். ஸோ இந்த சர்வேயில் வந்து ஏதாவது ஒன்று வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ கம்ப்ளீட் பண்ணால் தான் அந்த டாஸ்க் 5 வந்து கம்ப்ளீட் ஆகும். அதில் வந்து வீடியோ வந்து நாட் இன்க்ளூடட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான், ஓகேவா? ஸோ அதில் ஏதாவது ஒன்று நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டாஸ்க் 5 6 நம்ம கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா நம்ம அக்கௌண்ட் வந்து வெரிஃபை ஆகிடும். ஸோ அதுக்கு நமக்கு அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து விட்ரா எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக விட்ரா எடுக்க முடியும். இந்த வீடியோ ரிவார்டை மட்டும்தான் நமக்கு வந்து எடுக்க முடியாது, ஓகேவா? ஸோ வீடியோ ரிவார்டு அண்ட் பூல் ரிவார்டை மட்டும்தான் நமக்கு வந்து எடுக்க முடியாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹோம் போகிறேன், ஓகேவா? ஸோ ஹோம் போயிட்டு நான் வந்து ஜஸ்ட் கீழே இருக்கக்கூடிய கிளைம் நானோ அப்படின்னு உள்ளதை செலக்ட் பண்ணுறேன். ஸோ கிளைம் நானோ வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்குலேஷன் கொடுத்துருக்கான். இந்த கல்குலேஷன் நம்ம வந்து கரெக்டாக கொடுக்கணும். கொடுத்தோம் அப்படின்னா நான் நமக்கு வந்து கிளைம் ஆகிடும், ஓகேவா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா 1+1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ 2 அப்படி செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து தப்பாக இருந்துச்சுன்னா அடுத்த கொஸ்டின் வரும், ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 5-2 கொடுத்துருக்கான். 5-2 வந்து பார்த்தீங்கன்னா 3. ஸோ இங்கே வந்து 3 இருக்கான்னு பாருங்கள், 3 இருக்குது. ஸோ 3 செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கிளைம் ஆகிடும், யூ ஹேவ் கிளைம்டு 39 யூ நானோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஸோ ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அது கிளைம் ஆகிடும், ஓகேவா? ஸோ கிளைம் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து 2 ஹவர்ஸ்க்கு அடுத்து வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த கிளைமிங் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 39.60 யூ நானோ வந்து அடுத்த கிளைம் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இப்போ கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இவ்வளோ பேலன்ஸ் இருக்குது. ஸோ இந்த பேலன்ஸை வந்து நம்ம விட்ரா பண்ணிக்கலாம். ஸோ எப்படி விட்ரா பண்ணுறது அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய 3 டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. விட்ரா நானோ அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த விட்ரா நானோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட அட்ரஸ் வந்து இங்கே காமிக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் வேலட்டோட அட்ரஸ், ஓகேவா? ஸோ சிம்பிளாக வந்து விட்ரா நேனோ அப்படின்னு கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கேட்பாங்க, யூ நீங்கள் வந்து மேக் பண்ண விட்ரா வந்து எடுக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ப்ளீஸ் நோட் தி யுவர் ஆக்சுவல் கிளைம் பர்சன்ட் வில் பி ரெடியூஸ் 5% அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஸோ எனக்கு தெரிஞ்சு எதுவும் வந்து 5% எல்லாம் போக மாதிரி தெரியல. ஸோ விட்ரா நோ அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கேட்குறான். நம்ம வந்து நம்மளோட நேனோ அட்ரஸ் வந்து கரெக்டாக அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ கரெக்ட் அப்படின்னா ஐ அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் விட்ரா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம கலெக்ட் பண்ண நேனோ வந்து பார்த்திங்கன்னா சென்ட் ஆகிடுச்சு, ஓகேவா? ஸோ 180 நேனோ வந்து சென்ட் ஆகிடுச்சு. எங்கே அப்படின்னா ட்ரஸ்ட் வேலெட்டுக்கு வந்து சென்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் ட்ரஸ்ட் வேலெட் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ட்ரஸ்ட் வேலெட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நேனோ வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நேனோ ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்கலாம் இங்கே வந்து காயின் வந்திருக்கா அப்படின்னு. ஸோ இங்கே வந்து ரீலோட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 180 வந்து வந்திருக்கு, ஓகேவா? ஸோ டுடே ஆப்ஷனில் வந்து வந்திருக்கு. ஸோ இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து கொடுக்கக்கூடியது வந்து இன்ஸ்டண்ட்டாக நமக்கு வந்து கிளைம் ஆகுது. ஸோ கரண்டாக வந்து இவ்வளோ இருக்குது, 0.28 தான் இருக்குது, ஓகேவா? ஸோ டெய்லி நமக்கு வந்து 2 ஹவர்ஸ் இருக்க நம்ம வந்து கிளைம் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்க முடியும், விட்ரா எடுத்துக்க முடியும். ஸோ எவ்வளோ மினிமம் பேலன்ஸ் அப்படின்லாம் கிடையாது, நம்ம எவ்வளோ கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோமோ அதை வந்து இன்ஸ்டண்ட்டாக நமக்கு வந்து விட்ரா பண்ணி எடுத்துக்க முடியுது, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இதில் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஃபரல் ப்ரோக்ராம். ஸோ
ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸை வந்து ரெஃபர் பண்ணுறதா இருந்தால் ரெஃபரல் ப்ரோக்ராமில் போயிட்டு நம்மளோட ரெஃபரல் லிங்கை எடுத்து நம்ம ஃப்ரெண்ட்ஸை வந்து இன்வைட் பண்ணலாம். ஸோ இன்வைட் பண்ணும்போது 15% வந்து நமக்கு வந்து ஒரு கமிஷன் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அது வேணால் நம்ம வந்து பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு அக்கௌண்ட் தான் யூஸ் பண்ணணும், ப்ளீஸ் டோன்ட் யூஸ் விபிஎன் ப்ராக்ஸி அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. சேம் ஐபியில் வந்து ரெண்டு அக்கௌண்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம அக்கௌண்ட் வந்து பிளாக் ஆகிடும் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஒரு அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஏன்னா இது வந்து ஆல்ரெடி லிஸ்டான காயின். ஸோ இந்த லிஸ்டான காயின் வந்து நமக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஏர்ட்ராப் மாதிரி. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட்டுக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் போனோம் அப்படின்னா நம்ம க்ளைம் பண்ண டீட்டெயில்ஸ்லாம் இங்கே இருக்கும். ஸோ விட்ரா எடுத்த டீட்டெயில்ஸ், பூல் ரிவார்டு எல்லாமே இங்கே வந்து காமிக்கும். ஸோ அதை வந்து இங்கே செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் செட்டிங்ஸில் போனோம் அப்படின்னா நம்மளோட யூனிக் ஐடி நமக்கு வந்து இங்கே காமிக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட மெயில் ஐடி இங்கே வந்து கொடுத்துருந்தோம் அப்படின்னா மெயில் ஐடி காமிக்கும். ஸோ மெயில் ஐடி நீங்கள் வந்து கொடுக்குறதா இருந்தால் கொடுத்துக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி லிங்க் பண்ணி தான் வச்சுருக்கேன் என்னோட மெயில் ஐடி. ஸோ கொடுக்குறதா இருந்தால் கொடுத்து வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேலட் அட்ரஸ். ஸோ வேலட் அட்ரஸ் நம்ம அங்கே செட் பண்ணும்போது இங்கே வந்து செட் ஆகிடும். ஸோ இங்கே வந்து நான் ஆல்ரெடி செட் பண்ணிட்டேன், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து வேறு எதுவுமே இல்லை. ஸோ இவ்வளோ தான் இருக்குது. ஸோ சிம்பிளாக நம்ம வந்து டெய்லி வந்து ஒரு 2 hours இருக்க நம்ம வந்து இதை வந்து க்ளைம் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ க்ளைம் பண்ணி நமக்கு மேக்ஸிமம் எவ்வளோ நேனோ வந்து நீங்கள் கலெக்ட் பண்ண முடியுமோ கலெக்ட் பண்ணி ஹோல்டு பண்ணுங்கள். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நேனோட ரேட் வந்து கரண்டாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ நல்ல ஒரு ரேட்டிங் போகுது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் 520 காமிக்குது. ஸோ எவ்வளோ கலெக்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து இப்போ வந்து 520 இருக்குது, மேபி அது இன்க்ரீஸ் ஆகலாம் இல்லைனா டவுன் ஆகலாம் எது வேணால் ஆகலாம். ஸோ எவ்வளோ ஃப்ரீயாக நம்ம கலெக்ட் பண்ணி ஏர்ன் பண்ண முடியுதோ அவ்வளோ கலெக்ட் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க வந்தது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் எ நைஸ் டே. பை.